morning, sir. Good morning, sir. Morning. Good morning, sir. Morning. ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க ரெண்டு பேருமே காணுவேன். இன்னும் வரலையா? எட்டு மணிக்கு வந்துட்டாங்க சார். ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, பாபு சார் ரூம்ல இருக்காரு, வர சொல்லிட்டீங்களா? வேணா வேணா, சும்மா கேட்டு. வாயா பெருமாளே, இப்பதான் வரையா? என்ன ரூம்ல பொங்கலைங்க உண்டாமல் இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிடுங்க. வெளியில காணமேனு பார்த்தேன். நேத்து போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேலை இந்த புது எஸ்ஐ பொசிஷன்ல இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவாங்களா? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முறைச்ச காரானுங்க இவனுங்க எல்லாம். உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அட சொல்லு, 26 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்காந்துருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடா, ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டில இருக்கேங்கிறதே மறந்துட்டயா? நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன? இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமுரு அவனுங்களுக்கு? புதுசுல அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன, உங்க வீட்டுல என்னாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்துருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்? இங்க 2 தள்ளி இருக்கூடாது. சின்னதுக்கா? 2 என்ன, 4 அனுப்பிச்சிடுறேன். பாவம் முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? அடிக்கிறியா? என்ன வேணாலும் செங்கல்பட்டுங்க. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பாத்தியா? இதுதான் நேர்மையான நடையா? நாம நடக்காத நடையா? கடகராஜ் சுண்டா காப்பையா? பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன அது? நான் கேக்குறேன், பேசவே மாட்டேங்கிறேன். ஆடு மாதிரி 4 பூரா மெல்லிட்டே இருக்கியே, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல? இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க, இதெல்லாமா சொல்லித்தரணும்? இத பார், இந்த வெத்தலை பாக்கு சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல நீ பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போ, போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துச்சீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துறைக்கு தனியா ஒரு ரூம், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிடுவாராம். அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அந்த சாம்பாரு ரவின்னு பேர சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இல்லையே இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும். இந்த பாருப்பா, என் கண்ணு மூடுறது கூட சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய. அங்க கேளு, இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய, சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி? என்ன பாட்டி, நானே தவிர பயங்கரமா பேசுறீங்க. தாத்தா உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. சொன்னேன் மேனியனே, கூலி தோலை இறக்கி செய்து முனுசாமி, முனுசாமி சார். கூப்பிட்டீங்களா சார்? தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்ட. உள்ள பொண்ணு எல்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்துருக்காளுங்க. டிவி கிவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? தண்ணி போட்டா அடேங்கப்பா, ஆள புடிக்க முடியாது, நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவில போய் நிக்கிற. வெளி சாமத்துல போய் வராண்டாவிலையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா, சொல்லுங்க சார். பொட்டு பொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்க வருதுயா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்க அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட என்னன்ற? என்ன செழிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்ட மாதிரி. இந்த கடற்கரை சபலத்துக்கு நான் கூட ஒரு அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. என்ன கூட போகுது இல்லையா? ஆமா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீரே பண்டிக்கு போறீரா? என்னது திடீர்னு வைத்த கலக்குது? பாணி விலாஸ் தோசை இருக்குமா? அச்சோ, இந்த நேரம் பைப்பில் தண்ணி வருதோ ஐஸ் வருதோ? எப்பா மின்மினி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சாதாரணமா ஒரு 30 ரூபாய் பெருசா, நைட் ஆக்கியா ஒரு 50 ரூபாய் வரும். அநியாயமாக ரூபாய் ரெக்கார்டு இல்லாம ஆட
செம்மறி ஆட்டுக்கு திண்டாட்டமா குள்ள நறுக்கி கொண்டாட்டமா, நாலு காசு சம்பாதிக்க டைம்ல வாரி கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டு வேணுமாம்ல பாட்டு, நீ வேலையை பாப்பீரா? எதுக்கு சார் அவங்கள இவங்களை கேட்டுக்கிட்டு, நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். பாடுங்க சார். போகாதே போகாதே என் கணவா என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் ஐயா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். நல்லா இருக்கா? பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ புடவ நல்லா இல்ல. அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியல, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல. பூந்த மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ போடவ நல்லா இல்ல. மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ புடவ நல்லா இல்ல. பெருமாள் பெருமாள் ஐயா, பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரையா பிளீஸ். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு போவேணமா, கமான். இதோ வந்துட்டேன். கத்துவியே காலங்காத்தால. ஆமா, நீ வேலை பாக்குறது நம்ம முதியோர் இல்லத்துல, இதுக்கு என்ன சிங்காரம் வேண்டி கிடக்கு? அங்க இருக்கிறதுங்க பூரா கிழங்கட்டுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம். உள்ள போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரா? நீ கூட போன வாரம் லாக்கப் இருந்த கிரிதா பொண்ணு எப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? அவங்க அவங்க நினைச்சு பாக்கணும். எல்லாத்தையும் ரகசியமா செய்யறது எங்களுக்கு மாத்திரம் மெமோ கிளிக்கிறதா? நான் ஐயா கொடுத்தேன், அவன் கொடுத்துருக்கான் ஐயா. எல்லாம் ஒண்ணுதான், கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேறயா? அவன் கிடக்குறான் போட்டி பய. ஒண்ணு இல்ல, என் வெத்துல உன் பேண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லையே. வெத்தல இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லீங்களா? பெருமாள் ஐயா, பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியதுதானே? அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கணுங்க. இந்த வயசுலயா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, 57 எல்லாம் ஒரு வயசுங்களா? ஹலோ, ரவி சார் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? பத்மா. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சோ ஃபார் யூ. ரவி ஹியர். அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன். அவர் ரூம்ல பொம்பளை குரல் எல்லாம் கேக்குது, அவருக்கு சௌரியப்படும்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுவாரா? டியூட்டி டைம்ல ஸ்டேஷனுக்குலாம் ஃபோன் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சாயந்தரம் மாதிரி தரிசனம் கிடைக்குமான்னு கேட்கத்தான். வேற என்ன? இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, நேத்து ஒரு நாள் தானே பார்க்கல? ஆமா, ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம், அதாவது 1440 நிமிஷம், அதாவது சரி சரி
சாயந்திரம் பார்க்கிறேன். துணி வித்து போச்சு போல் இருக்கு. காரணம் நல்லா இருக்க. என்ன மெட்டீரியல் இது? ஏ சார், ரவி சார் இன்னும் வரல? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நேற்று ஒரு ஃபைல் கேட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஏன் புள்ள இவ்வளவு நேரமா ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்திருந்த? தெரிஞ்சா வந்திருப்பன. என்ன சொல்றீங்க? சிரமம் இல்லாம எடுத்து கொடுத்திருப்பனேன்னு சொல்ல வந்தேன். அது எங்க கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? அட நேற்று
சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் இருக்கா. ஆனா கழுத கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேன், அதான் ஒரு குறை. இவன் என்ன ஃபைல கேட்டான்? என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். என்னது நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருந்தீங்களா? அறிவு எட்டவன்களே, வாயை திறந்து ஐயா மார்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டாங்க? மொத்த மொத்தம் மொத்தம் இங்க கூட்டி வந்துட்டாங்களே. ஏ மிஸ் ரவி, ஒரு கேஸ புக் பண்றதுக்கு முந்தி என்ன ஏதுன்னு கூடவா விசாரணை பண்ண மாட்டீங்க? காலங்காத்தால பெருசா கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒத்திகை பாக்குற நாடகக்காரங்க. ஐயோ, கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? ரேப்ஸ் எல்லாம் பார்க்ல வச்சா ஒத்திக்க பாப்பாங்க, வேற இடம் கிடைக்கல. போ போய். எப்படி நம்ம செட்டப்? நட்டப்பா, என்னையா சொல்ற? இந்த ரெண்டு எஸ்ஐ பசங்களும் விரட்டுற விரட்டி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு அந்த பக்கம் தான் ரோந்து வருவானுங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன், நினைச்ச மாதிரி வசமா மாட்டிக்கிட்டானு. என்னையா அதெல்லாம் பின்ன என்ன? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உமக்கு தெரியுதா? யாரு அது? போன மாசம் ஒரு நாள் பிராத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டமே. அட, அந்த பொண்ணாது? தெரியலையா? நீர் இருட்டுல பார்த்தது. பாருங்க சார், அநியாயத்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அது விபச்சார விடுதுதான் உங்களுக்கு பக்காவா தெரியுமா? நீங்களே பாருங்க. இது எத்தனை நாளா வந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, பண்ணமே கண்டுக்க மாட்டேங்கறாங்க. இன்னும் சொன்னா உங்க ஸ்டேஷன் ஆளுங்களே அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. வாட்? நீங்க புதுசா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கபகபான இறக்க. பகல் ஆச்சுன்னா உனக்கு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. யாரம்மா நீ? ஏன் அழுகுற? என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? அண்ணையே, என்னம்மா அது? பாருமா, காலங்காத்தால் திருப்பின்னு வந்து காப்பாத்துனா எப்படி? நீ யாரு? எங்க இருந்து வர்ற? உன்னை யாரு அனுப்பிச்சு வச்சது? செப்பேதே அண்ணையா, எப்படியாவது செப்பு. உள்ளவா, உட்காந்து பேசுவான்.
கைய புடிச்சு கூட்டிட்டு போ. தைரியமா வா, நம்ம வீடுதான். தண்ணி சாப்பிடுறியா? பழக்கம் நாக்கலேது. அது செருப்பால. நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன், குழா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டேன். இக்கட குழால எல்லாம் தண்ணி வஸ்துந்தா? தங்கி பார் ரீட்டா, பாப்பாவுக்கு ஒரு லோட்டா ஐஸ் வாட்டர் கொண்டா. இப்ப சொல்லு, நீ யாரு, எங்க இருந்து வர்ற? நேனோ ஆந்திரால இருந்து வச்சானு. அக்கட ஒரு ஆள் என்ன பார்த்து, நூ ஸ்ரீதேவி அலாக்கா உன்னார்னு செப்பி இக்கட கூட்டி அனுப்பிட்டோம். ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிற நான் சொன்னா மூதேவி. ஸ்ரீதேவி எல்லாம் உன் முன்னால நிக்க முடியுமா? நெசமாண்டி. ஆமாண்டி, உன் கண் என்ன, உன் மூக்கு என்ன, உன் வாய் என்ன, அது என்ன, இது என்ன, யாருக்கு இருக்கு இந்த பியூட்டி? இல்ல நான் கேக்குறேன். வலிது. சரி, மேல விஷயத்த சொல்லு. அந்த ஆள நீங்க கூட்டி வந்து ஒரு நாள் ஹோட்டல்ல வச்சு 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 நினைச்ச சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரம் இங்க வந்திருக்க வேண்டியதுதானே. இந்த வீட்டுக்கு எல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க முடியும். டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போனா நேரம் இங்க கொண்டாந்து விட்டுறான். ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஆளு என்ன மோசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு செப்பியாரு. அண்ணையா, உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு. நம்ம கூட என்ன மோசம் பண்ணாத அண்ணையா? ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க காலடி வச்சுட்டல, கவலைய விடு. ஆனா ஒண்ணு, இந்த அண்ணையா கண்ணையா எல்லாம் கூப்பிடப்படாது. என்ன மச்சான்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு, இல்ல உன் பாஷையில மாமோயின்னு கூப்பிடு. மாமோய் எப்படி எப்படி இன்னொருத்தியா? இந்த வீட்டுல பொம்பளைங்க வெக்கப்படுறத நான் பார்த்ததே இல்ல. நீயும் கடைசியா ஒரு தடவை வெக்கப்பட்டுரு. பையா ஐயா, இது எப்படி நீ கொடுக்க? தேல் கொடுக்கு, இங்க வேலை செய்யற குறவாடு. பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம் செட்டப் பண்ணு. இத பாருமா, நீ மேல போய் நல்லா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, நான் சாயந்தரம் வந்து பாப்பேன். நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான். ஏய், உடனே கீழே வந்துடணும். இல்ல இது என்ன சீட்டு? பாத்து போமா. வணக்கம். நல்லா தான் இருக்கா? வயிறு கொஞ்சம் உப்புன மாதிரி இல்ல? உழுகாம இருக்கியா? சும்மா டபாய்க்காத, எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன வயிறு எப்படி இருக்கு? தண்ணி கேசா இருக்கும். என்ன கிடைக்க இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அவகிட்ட போய் கலெக்டா பண்ணிட்டு போங்க, போங்க போய் வேலை பாருங்க. பயந்துட்டியா? இங்க இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவுக்குமே பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். அதான் பயம். உன்னை பூ போல பாத்துக்கிறேன். சுத்தமா எடுத்துட்டேன் அக்கா. இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கே. என்ன எல்லாம் கூட்டி ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேரா? நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு சொன்னல. இரு குளிச்சுட்டு வரேன். எனக்கு வேகமா இருக்குது. அடி சேருப்பா வருவியா? ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிட்டு வாடிங்க. சரியான மஜாரி போல் இருக்கு.
ஏட்டையா, உங்களுக்கு ஆயுசு நூறு. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானயா, ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும் போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளியோ? அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகம் வெட்டு கிண்ணுன்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கேயா? இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலையா சொல்லிட்டு இருக்கேன்? பையா பையனா? ஆனாலும் ரொம்ப டபாட்சி. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடா? என்ன சார் குழப்பம் நடந்தா? சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துற. பேரு மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல. நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது பலத்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறீங்க. உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. அப்பா, என்ன இதுக்கு அப்பா? பெத்த பேரு பரம்பரை. சரி, இமாம் பெரிய பேரை வச்சுக்கணும். என்ன வேலை பாக்குறேன்? இதான் கேட்டா. கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி ஏட்டுக்கெல்லாம் வரேன்? இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அதின்னயா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரிங்க உன்னை திட்டமாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட, நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழதிகாரியாவது, இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவு தெரியல. நாங்க கேச புடித்தா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்ல தாங்காம தானே அப்ப அப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாள், உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயா அப்பா, இது என்ன இந்த ஆட்ட ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு. பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்கார்ந்து தானே இருக்கிறேன். அட, இங்க உட்காருண்ணா. இங்கயா? பின்ன என்ன, நீ உட்காரதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியன் தானே, உட்காரு. சீக்கிரம் இந்த வெயிட்டிய தாங்கல. நீ என்ன ஒரு ஆம்பள? ஏண்டி என்னடா? என்ன டாவா? ஒரு பிரியன் தான். நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ. நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மஞ்சள் என்னையா? நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல. டிரை வாஷா? திரும்ப பின்னால. உனக்கு எந்த ஊரியா? இப்ப போய் எந்த ஊரு ஏ ஊருன்னு? அடேங்கப்பா, எவ்வளவு கொக்கி, இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல் இருக்க. அப்பா, உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு? Ah!
இங்க வந்திருக்கிறது நான் தான் இந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது. அப்புறம் வேலைக்கே உல வச்சிருவ ஜாகிரத. ஏயா, நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வரீங்களா? ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி, அது முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார் வெக்கமான. என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? ஐயோ, எப்படி தக்க என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டைய நான் பார்த்ததே இல்லை. வைரம் பாஞ்ச கட்டைன்னு நான் சொல்லல. இன்னும் ரொம்ப டயர்டாயிட்டீங்க போலக்கு, குரலே மாறி போச்சு. அதெல்லாம் ஏயாக்குன்ற. ஆமா, இது எப்படி கணக்குலயே வச்சுக்கிட்டமா? எதுல வேணாலும் வை, சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும். புடிச்சு விட ஐயா மூதேவி, நல்லதில்ல பாத்து. அண்ணே, என்னடா புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான்? இங்க வேற எதுக்கு வருவானுங்க? அது சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானே வந்து உங்களை கண்டுக்கலாம் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கு வரல. வெளிய யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க ஐயா புதுசு, அதான் என்னைய கேட்டு விட்டீங்க. ராஜபாத் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நீதான் அது? நானே தான் அசல் ஒரிஜினல். போலிகளை கேட்டு ஏமாறாதீர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன், வெளியில விடுறது இல்ல. அதோ பின்னாடி நிக்கிற அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம். நீ தான் நட்டு வாங்குமா? குறும்பு குறும்பு. ஆமா, ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஓ, ஏட்டையா சிபாரிசா வந்தது தரத்திட்டு கச்சடா. அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு கட்டுடும். ஓஹோ. ஆமா, இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்கேன்? அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க. அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது. வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாருங்க, நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏட்டையா சொல்லி இருக்கணுமே. அப்போ அந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்க? பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நம்பி வந்துட்டாலுவ வெளியே விட்டுற முடியுமா? துட்டு வாங்குறல்ல. என்ன துட்டு, பொல்லாத துட்டு. எத்தனை பேரை தண்ணி கட்ட வேண்டியிருக்கு பாரு. ராஜபாட் ரவிசங்கர், இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமே, உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்த நீ காலி பண்ணல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாத போல இருக்கு. இந்த கேள்வியை கேக்குறவன் எல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா, இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா. நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. அஞ்சு மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன். தர்மராஜ், சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கு எல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல, முன்ன எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப தானே 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டல நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜு, உமகிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும் கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்?
கேப்பியே, உனக்குத்தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளிய பிடிக்கிறதா குரங்க பிடிக்கிறதா என்ன? ஏதோ ஒண்ணு புடிச்சே போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பாத்து வச்சிருக்கியா? அட இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒண்ண புடிச்சு போட்ட வேண்டியதுதான். அட உன்ன பத்தான் பேசிக்கிட்டு இருந்தா, நீயே வந்துட்டியா? ஆயுசு நூறு. பெரிய ஊருக்கா இதுக்கு சோறு இல்லையா? நம்ம கிட்ட நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி குடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? என்ன சொல்றயா? உண்ணா நீ பத்மா, சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருண்ணா பரப்பிய, எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. என்ன, அஞ்சு மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரெய்டுக்கு போறேன். பிராத்தல் ரெய்டா? என்ன இதுக்கெல்லாம் நீ தான் போகணுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ், நான் தான் போய் ஆகணும். பாத்துண்ணா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நீ ஏன் வரி பண்ணிக்கிற? கம் ஆன், லெட்ஸ் மூவ். நடு ரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல வண்டி ரிப்பேர் சார், இப்படித்தரோம் ரிப்பேர். என்ன ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க. Ready here? எங்கே? எப்போ? நீ எங்கிருந்து பேசுற? நீ அங்கே இரு, இதோ வந்துற. எந்த பக்கம் போனாங்க? இந்த வழியே தோ. வீட்டு போனா பாத்துக்க. Thank you.
இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானமும் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவும் எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். ஏ ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கெட்டுப்போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாபடித்தனங்களை செய்யற இந்த இளைஞர்களோட தொடர்ந்து வேலை செய்யணுமானுதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன் எஸ். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழைய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் கேம வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடியிறப்போ நீதி நியாயம் இதான் நிற்கும். யூ வில் ஹேவ் டு டேக் திஸ் ஆர்டர் பேக். உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது இருக்க என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்க. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல, பழியவன் மேல சுமத்தி நீங்க பாட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் 1 வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா என்ன வேணாலும் கேட்டலாமா? என்ன கிடாது சார். பட் கோ பேக் டு யுவர் வர்க். பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறது கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. Enna desamo, idu enna desamo, ingu poigal koodiye, oru nyayam pesumo, dharmam thoongi pogumo, neethi villumo, ingu neeramagumo.
என்ன தேசமோ, இது என்ன தேசமோ. துன்பம் என்பது இரவு பகலை போன்றது, காலம் நாளை மாறலாம், காயமில்லா மாறலாம், காலம் நாளை மாறலாம், காயமில்லா மாறலாம். சோகமில்ல தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே, எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்வெடு, நீ இன்று ஓய்வெடு. என்ன தேசமோ, இது என்ன தேசமோ. பிறக்கும் போதும் தேரில்லை, பிறக்கும் போதும் தேரில்லை, இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள், இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா, உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா, ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ, இது என்ன தேசமோ. இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கயோ போயிட்டு வர. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற, என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு போய் இவ்வளவு கவனப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பீஸ் போட்டு யார், கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி, போய் சாப்பிடு போ பத்மா. நானே கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்ன மாதிரி சின்ன புள்ள மாதிரி? ரவி,
ப்ளீஸ் ரவி, ரவி கண்ணெல்லாம் அழாதம்மா, ரவி ப்ளீஸ். என்ன சார், இன்னும் கொஞ்சம் காஃபி? ஏங்க அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாயிங்க சார். அது பரிவாரங்களோட வரானே அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காலி அத்தனை திருட்டுத்தனமா சம்பாதிச்சான். ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் பாத்தியாருக்கு பங்கு உண்டு. அவன் கோட் பாக்கெட்லயும் அவனுக்கு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு அஞ்சாறு மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டுருக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா, ஹீ இஸ் எ க்ரூக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர். அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஹேய், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா, நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்ற, டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃபிலையும் வைப்பாட்டுகளா வைத்துட்டு இருக்கா. திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் ஆன். ஓ காட், ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ஒரே ஊர்லதான் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி, நம்ம கடைசியா பாத்து என்ன ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா? வேலையே இருக்கும். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நெஜம்தானா? போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி, போலீஸ்காரன்ல என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா, இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? I'm sorry. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேஷம் வெகு பொருத்தம். எதுக்குது மிஸ்டர் ரவி? நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது, யூ ஆர் எ வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ, பாட்டி மகராஜன் நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? பதான் பண்றது. என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க? 800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம்னு 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அத போய் உண்டியல்ல போடுறியே. பொழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும். நீ சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்ற? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்ப ஒண்ணு வேண்டியது இல்ல, தேவை வர்றப்ப சொல்றேன். ஓ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்ப நானும் கேக்குறேன். ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்லை. நீ ரொம்ப புத்திசாலி.
என் கூட இருந்து என்ன, நீ எங்கேயோ போயிடுவ. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன், நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. பாட்டுல நாடக ஒத்திக்க பாத்தீங்களா, அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? என்ன செய்ய போறேன்னு பாரு. செய்ய போவதில்லை எல்லாரும் செய்தா போல நானும் செய்ய போவதில்லை. சராசரி மனுஷன் கேளடினாரும் இல்லை, சராசரி மனுஷன் கேளடினாரும் இல்லை, சராசரி மனுஷன் கேளடினாரும் இல்லை. சகலமும் தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, சகலமும் தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, பழங்குடி பொது துணி தெரிஞ்சதுவா? ஐயோ, நம்ம பாட்டை கேட்டு எவ்வளவு கூட்டம் கூடி போச்சு. இந்த காலத்து பசங்க ஒழுங்கா லவ் பண்றவங்கள விட மாட்டானுங்களே. சரி வா, இடத்த மாத்துவோம். எங்க போலாம்? நான் போறேன் முன்னால, நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால. நாய்க்கரு தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மாடு பாடுற வாட்டத்துக்கு சிரித்த சிரிப்புறதில் அறையில் கதறுது, சிறந்த முகம் கட்டு எம்மரத்தும் பதறுது. அவள வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது. அத்தா அத்தோரமா பாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா? அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வெக்கம் சொல்ல தேவையில்லை. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வெக்கம் கொள்ள தேவையில்லை. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வெக்கம் கொள்ள தேவையில்லை. சிக்கச்ச வந்தவம் பள்ள வாண்டவத்தை இங்கிருந்தாம் பள்ள. எங்கே மாறாத பேரின்ப நீராடலாம், நீராடு நீர் போல நாம் கூடலாம். அங்கே எங்கே மாறாத பேரின்ப நீராடலாம். மார்னிங் சார். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்?
சார் நான் சார் துர்கா சார். அட துர்கா நீயா? அடேங்கப்பா, காகி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா? இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல, ஆனா நல்லா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும், அதான் லெட்டர் கொடுத்துட்டு போனான்னு வந்தேன். லீவ் தானே உனக்கு இல்லாததா? கொடு நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டீங்களா? உடனே போறணுமா? ஆமா சார், வீட்டுல அங்கதான் வந்திருப்பீங்க. யாரெல்லாம்? ஐயோ உங்ககிட்ட சொல்லல, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரேங்க சார். பொண்ணு பார்க்க? ஆமா சார் வரேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியன்ட காட்டணும். நல்ல தைரியம். சுபாடி நான் கிளம்பிட்டு வா, இன்னைக்கு கூட டியூட்டிக்கு போகணும். என்ன பாட்டி போலீஸ்காரன் தீபாவளி எது பொங்கலாவது? என்ன சார் வராப்பிலையா இல்ல ஹாப்பி தீபாவளியா? வரையரா. சரிங்க வாங்க. அது உங்களுக்கு போய் புறப்படுங்க. என்ன பண்றது, போற வழிதான் டிராப் பண்ணி போறான். இல்லனா இங்க ஆட்டோ டாக்ஸி பிடிச்சிட்டு போறோம். எது கும்பு ராய ரெட்ல நான் வர பாட்டி. சரிப்பா. நவட்ட வாடாடே. வர்றேன் இல்ல வாயண்டா. வர்றேன் இல்ல நீ மட்டும் குடும்பத்தை செட்டில் ஆயிட்ட. போறீங்க வீட்டுக்கு
யாரியா நீங்க? முதல்ல உங்களை சரி பண்ற இவரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன நடந்துச்சு பதட்டப்படாம சொல்லுங்க. வந்தவங்கள யாரையாவது உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியல சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தாடிக்கார ஒருத்தன் தான் வாய் கட்டினா சார். ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. நீங்க ஏன் இதை போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணல சார்? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா நீங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தீங்களா? ஏய்யா, உன் காம்பவுண்ட் வாசல்ல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அபத்தமா தெரியல சார். சத்தியமா சொல்கிறேன், இதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டுப்பேன் சார். ஆமாம், கிழிச்சிருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா பணத்தையே அப்புறப்படுத்திருப்பீங்க. பொண்ணு போட்டிருக்கிறது ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னு தெரியுமா உனக்கு? தெரியா சார். மூணாவது தெருவில் ஃபேக்டரி ஓனர் ராம்லால் விட்ட கொள்ளையடிச்சதையாவது ஒத்துக்கிறியா? கொள்ளையா? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? தி பார்மேன், உன் பேர்ல எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. பக்கத்துல ஒரு பணக்காரர் வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, உன் வீட்டு வாசல்ல எங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார். ரெண்டையும் ரெண்டையும் கூட்டி நாலுன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்ல. ஏதோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் புட்டு புட்டா சொல்லிட்டு பாங்க. சார் ஒரு நிமிஷம்.
காலையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, வருத்தமா தான் இருக்கு. ஏதோ எங்காலும் முடிஞ்சது. ஏங்கானோ, 50,000 மேல அங்க கொள்ளாடிச்சுட்டு வெறும் 500 எங்கிட்ட தள்ளுற சார். அது வந்து பண்ணிட்டீங்க. இந்த கொலையிலையும் கொள்ளையிலையும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கியா எனக்கு லஞ்சம் கொடுக்கற? சிங்காரம், இந்த ஆள தெரியுமா உனக்கு? பழக்கம் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன். பழக்க பார்த்திருக்கேன் போல இருக்க. சார் என்ன சார் ஆச்சு? யார் நீங்க? அட்வொகேட் தாமோதரன், சாரோட வக்கீல். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச. மிஸ்டர் தாமோதரன், எங்க ஸ்டேஷன் எஸ்ஐ கொலை சம்பந்தமா இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண குற்றம் கூட ஒண்ணு இருக்கு. இவரோட நீங்க பேசுறதா இருந்தா நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், இந்திய அரசியல் சட்டம் 3வது பிரிவு ஆர்டிகல் 22 பிரகாரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பாருங்க, இந்த அரசியல் சட்டம் உரிமை அதெல்லாம் இங்க பேசாதீங்க. எங்களுக்கு இந்த ஆள்கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிளீஸ். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க உங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாளைக்கு உங்களை வெளியே கொண்டாந்து. சப் இன்ஸ்பெக்டர் பாபு கொலை சம்பந்தமா உன்னை கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்னது, பாபு கொலையா? நேத்து ராத்திரி டியூட்டிக்கு வர்ற. மை காட், எப்படி ஆச்சு? யார் பண்ணாங்க? என்ன கேட்டா உனக்கு இல்ல தெரியணும். என்ன சொல்றீங்க? நீதான் பாபுவை கொலை பண்ணி இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். முனுசாமி, சார் நேத்து ராத்திரி 10:30 சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை நம்ம சார் கூட தானே பார்த்தேன். ஆமா சார். நீ போலாம். நேத்து ராத்திரி 10:30 பாபு உயிரோடு இருந்திருக்கிறார். கூட இருந்தது நீ. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. காலையில டெட் பாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு சூழ்நிலையில உன் மேல சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இந்த கொலை சம்பந்தமா உன்னை கைது செய்யலாமான்னு கூட நான் யோசனை பண்றேன். மிஸ்டர் தர்மராஜ், வடிகட்டின அபத்தத்தை தவிர உங்க மனசுல வேற எதுவுமே தோணாதா?
அமுதம் சிந்தும் கண்ணீர் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணி என்ன காத்தாலம் கண்ணங்கடி நீர் கோலம் நல்ல ஜரம்
அதான் பக்கத்து வீட்டுக்காரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க வழி பண்ணி வேணா உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். Thank you.
இது உசைதானே? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் பாபுவை நீதானே கொன்ன? நான் மட்டும் இல்ல, இன்னும் நாலஞ்சு பேர் இருந்தாங்க சார். இது ஒரு கத்து தானே? ஐயோ கிடையவே கிடையாது சார். பொய் சொன்னாரு. உன் வீட்டுல தான் செய்யறாரு சார். சத்தியமே இல்ல சார், என் வீட்டுக்கு ரொம்ப இந்த சட்டை இவர் தான் கொண்டு வந்தாரு. ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றேன்? இன்னொரு வாட்டி கை நீட்டினேன். சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது யோசிச்சா சார், இவன் வச்சுதான் கடந்தது. பாபுவை கொண்டது இவதான் சார். இவனும் கிட்ட ஒத்துக்கிட்டான். இப்ப இங்க வந்து இல்லையா ரவி? இந்த சட்டையை நீ இவ ரூம்லதான் எடுத்தேங்கிறதுக்கு என்ன சாட்சி? மிஸ்டர் தர்மராஜ், என் மேல இருக்க கருத்துல உண்மையான குற்றவாளி உட்காராதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது யோசிச்சுட்டு தான் இவ ரூம்லதான் கிடந்தது. வேணும்னா இத ரத்த படிச்சு ஒண்ணு எடுத்து பாருங்க. இதுல படிஞ்சிருக்கிறது பூரா நம்ம பாபுவோட ரத்தம் சார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்துக் கொடுக்காத தம்பி. 26 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனா எனக்கு தெரியும். சார் ப்ளீஸ், இப்ப நீ டியூட்டில கூட கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டேன். எங்க கிட்ட தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிச்சிட்டல்ல. நீ போலாம். இந்த சட்ட விஷயத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம். போச்சு நல்ல முனுசாமி. ஐயாவை கொண்டு போய் வெளியே விட்டுவா. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். ஐயா, இந்த ரவி பையன் வந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் தலைமுறை வாயிடு. நம்ம கந்தசாமி போய் பாரு. நீ எங்க போகணும் என்ன செய்யணும் எல்லாம் விவரமா சொல்லுவான். சரிங்க ஐயா. சட்டம் உன்னை கண்டுக்காம விடலாம், ஆனா நான் உன்னை விட போறதில்ல. யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தலைவர்கிட்ட. தலைவர் என்ன? ஜெகபதி ஐயா. ஓ, ஜெகபதி வேலை தானா இதெல்லாம்? ஹலோ, எங்க இருக்காரு? நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. ஹலோ, நான் ஜெகமணி பேசுறேன். நம்ம பாஸ்கர் அந்த ரவி பைய புடிச்சு வச்சிருக்கான். லட்சுமி விலாஸ் பின்னால உள்ள பாடஞ்ச பங்களாவுக்கு என்ன வர சொல்றான்? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க எதுக்கு போகணும்? அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அது சரி.
நான் சொல்றது கேடுப்பா, நம்ம எல்லாம் ஒண்ண வேலை செய்யறவங்க, நமக்குள்ள அப்படி இப்படி ஆயுதம் இருக்கா? அதெல்லாம் கண்டுக்கூடாது. கண்டுக்க கூடாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அபத்தமாய மேல பழிய போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணியே, அப்ப எங்க போச்சுட்ட புத்தி? அது வந்து இல்ல இருந்தே கூப்பிடுச்சு கே துரோகி. இப்ப சொல்லு, பாபுவை கொண்டது யார்? தெரியாது. இதை தெரிஞ்சு நீ மூடி படைச்சிருக்க. அந்த அப்பா விஸ்வநாதன் மேல பழைய போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்கேன். ஏன் அப்படி பண்ண? இல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல. பலியாட யாராவது வேணும் இல்ல? சேட்டு விட்டு கொள்ளையும் உனக்கு தெரிஞ்சு தானே நடந்தது. ஊர்ல நடக்க அக்கிரமங்க எல்லாத்துலயும் உனக்கு பங்குண்டு. ஒப்புக்கு நீ ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டத்தின் காவல். உன்ன மாதிரி புழுத்து போன பொறுக்கிங்காலதான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரை கெட்டு போகுது. உன்ன நான் சும்மா விட போறதில்ல. சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் கோர்ட்ல சொல்லு. ஓகே சார் இருக்கிறேன். நான் தான் பேசுறேன். வாய்ஸ் ஸ்பீக்கிங் சார், நான் எஸ் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கிளைண்ட் விஸ்வநாதம் உயிருக்கு எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து வரலாம். நீங்க உடனே சேஷன் போங்க. ஹலோ ஹலோ, என்ன இது? ஒரு கையெழுத்து போட சொன்னா பெருசா பிகு பண்ணிக்கிறிய, போடியா? கையெழுத்து போடுறது சரி, ஆனா வெறும் வெள்ளக்காயத்துல போட சொன்னா போடப்படாதா? இல்ல வெள்ளத்தாள்ல கையெழுத்து போட்டுட்டா அப்புறம் நீங்க எது வேணாலும் அதுல எழுதிக்கலாம்ல. திருட்டு ராஸ்கல், திருட்டு புத்தி போகாதே உனக்கு, போடியா? காஸ்டபிள் என்ன பண்றீங்க அவரு? இல்ல ஒரு கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்றாரு, வெறும் வெள்ள பேப்பர்ல போட சொல்றாரு சார். வெள்ளத்தாள் எதுக்கு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? அது வந்து பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என் கிளையண்ட மிரட்டி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் என் நார அடிச்சு போடுவேன் சார். நீங்க இந்த வெள்ளத்தாள் எல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இல்லை, எதுக்கும் பயப்படாதீங்க. காலையில பாக்க. கவனிச்சுக்கிறேன். பெருமாள் பேசுறேன். சொல்லுது சும்மா அனுப்பினா நல்லா இருக்குமா? அது எப்படி? தம்பி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புறேன். ஆமா, உக்கார் உக்கார சொன்ன. பரிசு உனக்கு என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். 16 பெத்து பெறுவாள். கல்யாணத்துக்கு
வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதான கேப்பீங்களாம். அப்போ புறப்படலாமா? நடக்கிற ஒவ்வொரு தெரியப்படுத்தணும். தேவை ஏற்பட்டா எங்க கள்ளக்கடத்தல் பொருள்களை உங்க போலீஸ் வண்டியில கூட கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ், நம்ம நாட்டு சரக்குகளுக்கு வெளியில நல்ல மவுஸ் இருக்கு, தேவைக்கு தகுந்தபடி அப்பப்ப அனுப்பி வைக்கிறேன். சாம்பல் சரக்கு பாக்குறீங்களா?
Oh, my God.
மிஸ்டர் ரவி, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம உங்களை சஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். டியூட்டியில இல்லாதப்ப கூட நீங்க உங்க உத்தியோகத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த காரியத்துல ஈடுபடுறப்போ நீங்க உங்க உயிரை கூட மதிக்கலைங்கறத எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி நேர்மையும் நெஞ்சழுத்தமும் கொண்ட போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. உங்களை மறுபடியும் வேலை லட்சத்துக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி நாலு நல்ல போலீஸ்காரங்க இருந்தா தான் இந்த சட்டம், ஒழுங்கு, நீதி, நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அப்பா மதியானத்துக்குள்ள வந்துருவார். அதை சொல்லிட்டு போதாம வந்தேன். சரி, அம்மா எங்க இருக்காங்க? கூப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வராரு இல்ல, வடா பாயசத்தோட சமையல் பண்ண சொல்லு. அண்ணா நீங்க கூட மதியானம் சாப்பிட வரீங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து கொண்டே பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்ட தர்மராஜ் இப்பொழுது சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறார். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இவருக்கு உடந்தையாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் இன்னும் போலீஸ்காரராகவே தொடர்கிறார்.